Hi class 12, welcome back to Concept Capsule. நான் உங்கள் விக்னேஷ். ஸோ நம்ம ஆல்கோஹால் ஃபினால் அண்ட் ஈத்தர் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். ஓகே, அதில் இன்ட்ரொடக்ஷன் பார்ட் பார்த்துட்டோம். அண்ட் எப்படி வந்து வி ஆர் மேக்கிங் ஆல்கோஹால்ஸ் அண்ட் ஃபினால்ஸ் பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட் நோமன்க்ளச்சர்லாம் பார்த்தோம், கரெக்டாக. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் வரைக்கும் பார்த்தோம். ஓகே, இன்றைக்கி கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கோஹால்ஸ் அண்ட் ஃபீனால்ஸ் தான் இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம், சரியா? அண்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இஃப் யூ ஆர் நியூ டு கான்செப்ட் கேப்சியூல், வெல்கம் டு கான்செப்ட் கேப்சியூல். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் த சேனல். ஓகே, அண்ட் உங்களுக்கு உண்மையாலே என்னோடய பழைய ஸ்டூடெண்ட் இல்லை உங்கள் புது ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு உண்மையாலே என் வீடியோஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கனாக்கா, எனக்கு உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணுறது மூலமாக காமிக்கலாம். ஓகே, பிகாஸ் எனக்கு இப்போலாம் ரெஸ்பான்ஸ் சுத்தமாக கிடைக்கவே மாட்டேங்குது. ரொம்ப நாளாக நானும் பார்க்குறேன், 400 அண்ட் லைக் சம்திங்கில் இருக்குது, இப்போ 447 சம்திங்கில் இருக்குது. ஓகே, ரொம்ப நாளாகவே ரொம்ப ரெஸ்பான்ஸ் கம்மியாக தான் கிடைக்குது. ஓகே, ஐ டோன்ட் நோ எங்கே தப்பு பண்ணுறேன்னு தெரியல, நான் சொல்லித்தரது சரி இல்லையா இல்லை என்னோடய கண்டென்ட் சரி இல்லையான்னு தெரியல, பட் ஐ எம் நாட் கெட்டிங் இனஃப் ரெஸ்பான்ஸ். ஓகே, அண்ட் எனக்கு இதனால் வந்து கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகுது. ஓகே, ஸோ இன் ஆர்டர் டு மோட்டிவேட் மீ பேக், எனக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ என்னோடய சேனலை பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே, உங்களோட ஜூனியர்ஸ் சீனியர்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து எனக்கு வந்து இன்னமும் அதிகமாக வீடியோஸ் போடணுன்ட்டு ஆசை வரும். அண்ட் நான் உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிப்பேன். இப்போ டெய்லி ஒரு ஒரு வீடியோ போடுறேன்னா எனக்கு ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஒன்றும் நிறைய எக்ஸ்ட்ரா பண்ணுவேன், சரியா? ஓகே, வித் திஸ் வில் பிகின் த வீடியோ, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஓகே, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் படிப்போம், ஆல்கோஹால்ஸ் அண்ட் ஃபீனால்ஸ் ஸ்பெஷலி. ஓகே, அக்கார்டிங் டு யுவர் சிலபஸ். ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் என்ன வரும்ன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி பாயிலிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் ஒன்று ஒன்று இன்டர் ரிலேட்டட் தான், சரியா? ஸோ ஏதாச்சும் ஒன்று படித்தோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்னொரு ப்ராப்பர்ட்டி படித்த மாதிரி ஆகிடும், சரியா? செகண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இஸ் சாலபிலிட்டி. உங்களோட சிலபஸ் என்சிஆர்டி பேட்டர்ன் படி பாயிலிங் பாயிண்ட் அண்ட் சாலபிலிட்டி மட்டும்தான் அங்கே பேட்டர்னில் இருக்குது. ஸோ இது ரெண்டு மட்டும் படித்தாலே போதும் இப்போதைக்கு, சரியா? ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் எப்படி வந்து மாறப்போகுதுன்னா, சரி உங்களுக்கே தெரியும், ஆர்ஓஹெச்னா ஆல்கோஹால். ஓகே, அண்ட் ஏஆர்ஓஹெச்னது உங்களோட ஃபெனால். ஓகே, ஸோ ஆர்ஓஹெச்னா இருக்க போது உங்களோட ஆல்கைல் குரூப் இந்த இடத்துல ஜாயின் ஆகிருக்கும், இந்த இடத்துல வந்து ஹைட்ராக்சைல் குரூப் இருக்கும், இந்த இடத்துல ஆரோமேட்டிக் ரிங் சம்திங், நம்ம பார்க்குறது பென்சீன் வந்து ஒரு ஹைட்ராக்சைல் கூட வந்து கம்பைன் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகே will entirely depend on this OH ion. ஓகே, இந்த OH பாண்ட் இருக்குல்ல, இந்த ஆல்கோஹால் இந்த ஆல்கோஹாலோட ஹைட்ராக்சைலோட ப்ராப்பர்ட்டினால்தான் உங்களோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியே மாறப்போகுது. ஓகே, ஸோ இந்த OH-ஐ எப்படிலாம் வந்து உங்களுக்கு ரியாக்ட் பண்ண போகுதுங்கிறத பார்ப்போம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படி பார்த்தா பாய்லிங் பாயிண்ட். ஓகே, ஸோ ஆல்கோஹால்ஸ் ஆர் கேப்பபிள் ஃபார் ஃபார்மிங் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ பாய்லிங் பாயிண்ட் வில் பி இன்க்ரீஸிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹைட்ரோஜன் பாண்டிங்க்கும் பாய்லிங் பாயிண்ட்க்கும் என்ன சம்மந்தம்? சி, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹைட்ரோஜன் பாண்ட் இஸ் அ ஸ்ட்ராங் பாண்ட். ஓகே, ஹைட்ரோஜன் பாண்ட் இஸ் அ ஸ்ட்ராங் பாண்ட். இந்த பாண்டை பிரேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, ஆஸ் கம்பேர் டு வெண்டவால் ஃபோர்ஸ். ஓகே, 100 வெண்டவால் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ ஹைட்ரோஜன் பாண்டை வந்து ஒரு எலிமெண்ட்டாக பாருங்கள், வெண்டர்வால் ஃபோர்ஸை ஒரு எலிமெண்ட்டாக பாருங்கள், சரியா? நான் 100 எலிமெண்ட்டை வச்சு, ஓகே, ஆல் தீஸ் ஆர் வெண்டவால் எலிமெண்ட். ஓகே, 100 எலிமெண்ட்டை வச்சு ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணுறத ஒரே ஒரு ஹைட்ரோஜன் பாண்ட் வந்து க்ரியேட் பண்ணிடும். ஓகே, ஸோ ஹைட்ரோஜன் பாண்ட் இஸ் தட் மச் ஆஃப் பவர்ஃபுல் பாண்டிங். ஓகே, ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா என்னோடய ஓஹெச், ஓகே, திஸ் ஓஹெச் தட் இஸ் திஸ் ஆல்கோஹால் ஆர் கேப்பபிள் ஆஃப் ஃபார்மிங் திஸ் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரோஜன் பாண்டிங். ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி இப்போ என்னோட ஆல்கோஹால் வந்து இன்னொரு கம்பவுண்ட் கூட இன்டர்மாலிகுலர் ஹைட்ரோஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணுதுன்னா டெஃபினெட்லி த பாய்லிங் பாயிண்ட் வில் பி ஹையர். ஓகே, ஸோ இதை வந்து புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று வரைஞ்சிருக்கேன். சி, ஆர்ஓஹெச், சரியா? இது வந்து ஒரு கம்போனன்ட், ஆல்கோஹால் கம்போனன்ட். அதே மாதிரி ஆர்ஓஹெச் இது ஒரு ஆல்கோஹால் கம்போனன்ட், ஆர்ஓஹெச் இது ஒரு ஆல்கோஹால் கம்போனன்ட், ஆர்ஓஹெச் இது ஒரு ஆல்கோஹால் கம்போனன்ட், கரெக்டாக? ஸோ அதே மாதிரி
இந்த இடத்துலையும் ஆல்கஹால் காம்பனண்ட் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் தனித்தனியாக ஒரு ஆல்கஹால் காம்பனண்ட்ஸ். ஓகே, இஃப் ஐ ஆம் ஜூமிங் த இமேஜ், ஓகே ஜூமிங் த இமேஜ், ஆக்சிஜனுக்கு ரெண்டு லோன் பேர் இருக்கும், அமெரிட் வரும், ஆக்சிஜனுக்கு ரெண்டு லோன் பேர் இருக்கும். ஸோ என்ன பண்ணிச்சா, அதில் ஒரு லோன் பேரை வந்து ஒரு ஹைட்ரோஜன் பக்கத்தில் இருக்க ஆல்கோஹால் கூட வந்து ஷேர் பண்ணிக்கும். ஓகே, திஸ் பாண்டிங் இஸ் நோன் அஸ் ஹைட்ரோஜன் பாண்டிங், ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரோஜன் பாண்டிங். ஓகே, சிமிலர்லி இந்த ஆக்சிஜன் இருக்குது இந்த கம்பவுண்டோட ஹைட்ரோஜன் கூட வந்து ஒரு ஹைட்ரோஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, அதே மாதிரி இந்த கம்பவுண்ட் அண்ட் இந்த கம்பவுண்ட் இது ரெண்டும் இந்த ரெண்டும் ஒரு ஹைட்ரோஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணி இப்படி பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, சிமிலர்லி உங்களோட பென்சின் ரிங், அதாவது உங்கள் ஆரோமேட்டிக் கம்பவுண்ட்ஸ். ஓகே, சி திஸ் இஸ் அ ஃபெனால், ஓகே ஏஆர் ஓஹெச்னா என்னது ஃபெனால். ஓகே, அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஃபெனால், இங்கேயும் ஒரு ஃபெனால். ஓகே, ஸோ இந்த ஆக்சிஜன் போயிட்டு பக்கத்தில் இருக்க ஃபெனாலோட ஹைட்ரஜன் கூட சேர்ந்து ஒரு ஹைட்ரஜன் ஃபார்ம் பண்ணிவிடும். ஓகே, அதே மாதிரி இந்த ஃபெனாலும் இந்த ஃபெனாலும் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் க்ரியேட் பண்ணிடுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஹைட்ரஜன் பாண்டை க்ரியேட் பண்ணுற கேப்பபிலிட்டி யாருக்கு இருக்குனாக்கா நம்ம ஆல்கஹாலுக்கு இருக்குது. ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த ஹைட்ரஜன் பாண்ட் க்ரியேட் ஆகுதுன்னா என்ன சொல்கிறது, பாய்லிங் பாயிண்ட் வில் பி ஹையர். ஓகே, ஸோ ஆஸ் இது வந்து ஒரு ஒரு கண்டிஷன், ஓகே ஒரு பாயிண்ட். ஓகே, இன்னொரு கண்டிஷனை பேஸ் பண்ணி உங்களோட மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் வந்து ஆஸ் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டோம் இன்க்ரீசஸ் இன் த ஆல்கஹால் பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீசஸ். ஓகே, ஏன் கார்பன் ஆட்டோம் அதிகமாக அதிகமாக பாய்லிங் பாயிண்ட்டும் அதிகமாகுதுன்னு சொல்கிறேன். ஏன்னா என்னோட அந்த ஹாலோவல்கின்ஸ் அண்ட் ஹாலோவரியன்ஸ் வீடியோ பார்த்தா சொல்லியிருப்பேன், சர்ஃபேஸ் ஏரியா, ஓகே தட் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகச்சுனாக்கா என்ன பண்ணிக்கலாம், நம்ம வென்டர்வால் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஹையர் இஸ் மை வென்டர்வால் ஃபோர்ஸ், ஹையர் வில் பி மை வாட் பாயிலிங் பாயிண்ட். எப்படி, சி ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கொஞ்சம் நாளைக்கு கெமிக்கல்ஸ் எல்லாம் விட்டுருவோம் சரியா. இப்போ இந்த சர்ஃபேஸ் இருக்குது, ஓகே திஸ் இஸ் அன் சர்ஃபேஸ், திஸ் இஸ் அ சர்ஃபேஸ். இந்த ரெண்டுத்தில் எதோட சர்ஃபேஸ் ஏரியா அதிகம், ஆப்வியஸ்லி இதோட சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக. ஸோ இதோட சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம், ஐ மீன் என்ன யூஸு, இதுக்கு மேலே நான் இன்னும் நிறைய இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வச்சுக்கலாம், ஆமே ரைட், எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வைக்க முடியுது பாருங்கள், இந்த மாதிரி வைக்க முடியுது. ஓகே, அதே மாதிரி தான் இதை இந்த இதை கம்பேர் பண்ணுங்கள், இதுக்கு மேலே என்னால் எவ்வளோ மெட்டீரியல் வைக்க முடியும், இதே சைஸ் மெட்டீரியல்னால் ரொம்ப கம்மியாக தான் வைக்க முடியும். கரெக்டாக அதே மாதிரி தான் சர்ஃபேஸ் ஏரியாவும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிவிட்டேன், ஒரு மெத்தனால் எடுத்துக்கிறேன். ஓகே, மெத்தனாலில் எத்தனை கார்பன் இருக்குது, ஒரே ஒரு கார்பன் இருக்குது. ஓகே, அதே மாதிரியே வந்து எத்தனால் எடுத்துக்கிட்டேன், எத்தனாலில் சிஎஸ் த்ரீ சிஎஸ் டூ ஓஹெச் ரெண்டு கார்பன் இருக்குது, அண்ட் அதே மாதிரி ப்ரோபனால், ஓகே இந்த மாதிரிலாம் எடுத்துருக்கேன் சரியா. இப்போ நீங்களே இதை கம்பேர் பண்ணுங்கள், கார்பன் ஆட்டம் ஒன்று, கார்பன் ஆட்டம் டூ, கார்பன் ஆட்டம் த்ரீ ஃபோர் ஃபைவ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எதோட சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆப்வியஸாக இதோட சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, பட் கார்பன் ஆட்டம் அதிகமாக அதிகமாக என்ன ஆச்சு, என்னோடய சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகிட்டே போகுது. ஓகே, ஸோ என்ன பண்ணும், ஏன்னா மற்ற மாலிக்யூல்ஸை வந்து ஈஸியாக வந்து பாண்ட் பண்ண வைக்க முடியும். ஸோ அதனால் ஆப்வியஸாக என்னோடய வென்டர்வால் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ வென்டர்வால் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா நான் என்ன சொன்னேன், நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இன்க்ரீஸஸ், பாய்லிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, பிகாஸ் வென்டர்வால் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து செகண்ட் பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட் புரிஞ்சா. தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்ப்போம், இது வந்து ஆப்போசிட் பாயிண்ட். ஓகே, பட் இவ்வளோ நேரம் பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, இஃப் பிரான்ச்சிங் இன்க்ரீஸஸ் பாய்லிங் பாயிண்ட் டிக்ரீசஸ். எவ்வளோக்கு எவ்வளோ என்னோடய பிரான்ச்சிங் இன்க்ரீஸ் ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என் பென்டைல் ஆல்கஹால் இருக்குது, ஓகே இந்த இடத்துல ஐசோ ப்ரொபைல் ஆல்கஹால், ஓகே ஏன்னா இந்த இடத்துல கார்பனுக்கு ரெண்டு ஐடென்டிக்கல் ஆல்கைல் குரூப் இருக்குது, ஸோ ஐசோ பென்டைல் ஆல்கஹால். இந்த இடத்துல ஒரு நியோ பென்டைல் ஆல்கஹால் இருக்குது. ஓகே, ஸோ இதில் எதில் பிரான்ச்சிங் ரொம்ப கம்மியாக இருக்குது, இதில் தான் பிரான்ச்சிங் கம்மியாக இருக்குது. ஓகே, எதில் பிரான்ச்சிங் ரொம்ப அதிகமாக இருக்குது, இதில் தான் பிரான்ச்சிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ எதில் எனக்கு பிரான்ச்சிங் ரொம்ப கம்மியாக இருக்கோ அதோட பாலிங் பாயிண்ட் வில் பி ஹையர். ஓகே, அப்போ வந்து இந்த மூணு எலிமெண்ட்டில் இதுக்கு தான் பாலிங் பாயிண்ட் அதிகம், பிகாஸ் இதில் பிரான்ச்சிங்கே கிடையாது, இதில் ரொம்ப பிரான்ச்சிங் இருக்குது, இதில் தான் பாயிலிங் பாயிண்ட் வில் பி லீஸ்ட். ஓகே, இதில் தான் பாயிலிங் பாயிண்ட் வில் பி லீஸ்ட். ஓகே, ஸோ ஆஸ் பிரான்ச்சிங் இன்க்ரீசஸ் சர்ஃபேஸ் ஏரியா டிக்ரீசஸ், தட் இஸ் த மெயின் ரீசன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், சர்ஃபேஸ் ஏரியா இதுக்கு அதிகமாக இருக்குது,
இதோட சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாகிடுச்சு, இதோட சர்ஃபேஸ் ஏரியா இன்னும் கம்மியாகிடுச்சு. ஓகே, இதோட சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக கம்மியாக என்ன ஆகிடுச்சு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் பாயிலிங் பாயிண்ட்க்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ என்னோடய சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாகுதுன்னா பாயிலிங் பாயிண்ட் கம்மியாகும், என்னோடய பிரான்ச்சிங் அதிகமாச்சுன்னா என்னோடய சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாகுது. ஓகே, ஸோ ஒரு ரிலேஷன் மாதிரி, பிரான்ச்சிங் இஸ் இன்வர்ஸி ப்ரொபோர்ஷனல் டு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் திஸ் திங் இஸ் இன்வர்ஸி ப்ரொபோர்ஷனல் டு வாட், உங்கள் பாயிலிங் பாயிண்ட். ஓகே, ஸோ பிரான்ச்சிங் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாகும், சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாச்சுன்னா பாயிலிங் பாயிண்ட்டும் கம்மியாகும். ஓகே, கிளியர், புரிஞ்சா? ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபோர்த்தாக ஒரு பாயிண்ட் இருக்குது, நாலாவது பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்கஹால்ஸ் அண்ட் ஃபினால்ஸ் ஆர் ஹையர் தென் அதர் கம்பவுண்ட் ஆஃப் கம்பேரபிள் மாலிகுலர் மாஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்கஹால் அண்ட் ஃபினால் இருக்குது, ஓகே, இதோட பாயிலிங் பாயிண்ட் இஸ் ஹையர் ஆஸ் கம்பேர் டு த அதர் கம்பவுண்ட்ஸ். ஓகே, லைக் உங்கள் கார்பாக்சிக் ஆசிடாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும், இன்னொரு அல்கேன் குரூப்பாக இருக்கட்டும், ஓகே, இந்த மாதிரி மற்ற கம்பவுண்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப எப்போனா சேம் மாலிகுலர் மாஸ் இருக்கணும், ஆர் நியர்லி சேம் மாலிகுலர் மாஸ் இருக்கணும். அந்த மாதிரி மாஸ் இருக்க ஒரு கம்பவுண்டை கொண்டு போயிட்டு நம்ம ஆல்கஹால் அண்ட் ஃபினால் கூட கம்பேர் பண்ணோம்னா எப்போவுமே ஆல்கஹால் அண்ட் ஃபினாலுக்கு மட்டும்தான் பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். ஓகே, நான் திருப்பியும் சொல்கிறேன் இந்த பாயிண்ட்டை, ஆல்கஹால் அண்ட் ஃபெனால் இருக்குது, ஓகே, இந்த இடத்துல வேறு ஏதோ ஒரு கம்பவுண்ட் இருக்குது, இதோட வெயிட்டும் ஒன்று. ஓகே, மாலிகுலர் மாஸ் ஆஃப் திஸ் அண்ட் திஸ் இஸ் சேம் ஆர் நியர்லி சேம். அப்படி ஒரு ரேஷியோ எடுத்து வச்சுருந்தீங்கன்னா எப்போவுமே இந்த ரெண்டுத்துக்கும் யாருக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குன்னு கேட்டால் நம்ம ஆல்கஹால் அண்ட் ஃபெனாலுக்கு மட்டும்தான். ஓகே, ஸோ அது ஏன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது ஒரு ஆல்கஹால் எடுத்திருக்கேன், ஓகே, எத்தனால் எடுத்திருக்கேன், ஓகே, அதே மாதிரி என்ன பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு ஈத்தர் குரூப் எடுத்திருக்கேன், மெத்தாக்ஸி மீத்தேன் குரூப் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த இடத்துல வந்து நான் வேறு ஒரு குரூப் எடுத்திருக்கேன், சச்சஸ் அல்கேன். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்கும் மாஸ் கால்குலேட் பண்ணுறேன், கார்பனோட 12 அட்டாமிக் மாஸு. ஓகே, ஸோ 12 + 3 வந்து எவ்வளோ, 15, அகெயின் ஒரு 12 + 2 + 16 + 1, இது எல்லாம் பண்ணனா 46 AMU கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி இதுக்கு 12 24, ஆக்சிஜனுக்கு 16, இதோ 3 இதோ 3 எல்லாத்தையும் ஆட் பண்ணனாக்க எனக்கு 46 AMU கிடைக்கும், அண்ட் இதையும் நான் ஆட் பண்ணால் 42 AM கிடைக்கும், சரியா? ஸோ இப்போ எனக்கு கம்பேரபிள் அட்டாமிக் மாஸ் தானே. ஓகே, ஸோ இப்படி இருக்கப்போ யாருக்கு பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப அதிகம்னாக்கா நம்மளோட ஆல்கஹால், தட் இஸ் எத்தனால். ஓகே, அதுக்கப்புறமா மெத்தாக்ஸி அண்ட் லேட்டர் ஆல்கேன்ஸ் வரும். ஓகே, ஸோ இது என்ன லாஜிக்னால், என்னோடய இது இதுக்கு ஏன் வந்து அதிகமாக இருக்குன்னா, ஆப்வியஸ்லி ஒரே ரீசன் என்ன, ஓஹெச் பாண்ட். ஓஹெச் பாண்ட் இருந்துச்சுன்னு என்ன சொன்னேன், இட் கேன் ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்ட். ஹைட்ரஜன் ஃபார்ம் பாண்ட் ஃபார்ம் பண்ணால் எப்போவுமே என்ன சொன்னேன், ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணாலே இதோட பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும், சரியா? டியூ டு ஓஹெச் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஓஹெச் பாண்ட் இட் இஸ் கோயிங் டு ஷோ ஹையர் பாயிலிங் பாயிண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அவர் பாயிலிங் பாயிண்ட். பாயிலிங் பாயிண்ட்லாம் புரிஞ்சிச்சா? ஓகே, ஸோ பாயிலிங் பாயிண்டில் ஒரு 4 கேஸ் பார்த்துருக்கோம். ஓகே, இது நாலுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், 4 மார்க் க்வெஸ்சனில் கேட்பாங்க. ஓகே, அடுத்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்ன, சாலிபிலிட்டி. ஓகே, சாலிபிலிட்டின்னு என்னன்னாக்கா எவ்வளோ ஈஸியாக நம்மளால் மற்ற சொல்யூஷனில் கலக்க முடியும், இல்லை வாட்டரில் கலக்க முடியுங்கிறது தான் சாலிபிலிட்டி. ஓகே, ஸோ ஆல்கோஹால்ஸ் அண்ட் ஃபெனால்ஸ் ஆர் ஹைலி சாலபிள் இன் வாட்டர். வாட்டரில் வந்து ஆல்கோஹால்ஸ் ஆன் ஃபெனால்ஸை வந்து நம்ம ஈஸியாக கரைச்சிட முடியும். ஓகே, அதோட ரீசன் என்ன, உங்கள் ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும். ஓகே, ஃபஸ்ட்டு வாட்டர் மாலிகுல் எப்படி இருக்கும், HHO ஆக்சிஜனுக்கு 2 லோன் பேர் இருக்கும். வாட்டர் மாலிகுல் இப்படி தானே இருக்கும், HHOல 2 லோன் பேர் இருக்கும், சரியா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஆல்கோஹால் குரூப் எடுக்கிறேன், ROH. ஓகே, இதுக்கும் எப்படி இருக்க போகுது, லோன் பேர் இருக்க போகுது. ஓகே, ஸோ என்ன பண்ண போகுதுன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு லோன் பேர் இருக்குது, ஓகே, இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஓகே, என்ன பண்ண போகுது, நம்மளோட ஆல்கஹால் போயிட்டு இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, வாட்டர் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ஆக்சிஜனுக்கு ஒரு லோன் பேர் இருக்குது, என்ன பண்ண போகுது, பெசாம் நம்ம ஒன்று பண்ணலாம், நீ எனக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுத்துரு, நான் உனக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுத்துறேன், ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், பாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது போய் இங்கே பாண்ட் ஆகிடும். ஓகே, சிமிலர்லி இதுவும் ஈஸியாக என்ன பண்ணிடும், இந்த ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஆகிடும்.
இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு லோன் பேர் இருக்கா, இதுக்கு ஒரு ஹைட்ரோஜன் இருக்கா. ஸோ லோன் பேரும் ஹைட்ரோஜனும் போய் பாண்ட் ஆகிக்கும், இந்த பக்கமும் போய் பாண்ட் ஆகிக்கும், சரியா? ஸோ பாருங்கள், நாலு பக்கமும் இதுக்கு வந்து பாண்டிங் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே, ஸோ அதனால தான் சொன்னேன், இன்டர் மாலிகுலர் ஹைட்ரோஜன் பாண்டட் ஆர் சாலிபிள். ஆல்சோ இது எல்லாமே என்னது, இன்டர் மாலிகுலர் ஹைட்ரோஜன் பாண்ட், ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரோஜனுக்கும் நடுவில், ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரோஜனுக்கும் நடுவில். ஓகே, ஸோ இந்த மாலிகுலர் ஹைட்ரோஜன் பாண்ட் இருக்கனால தே ஆர் ஹைலி சாலபிள் இன் வாட்டர். ஓகே, சிமிலர்லி லோவர் ஆல்கஹால் சச் அஸ் மெத்தனால் அண்ட் எத்தனால், மெத்தனால் அண்ட் எத்தனால் எடுத்தோம்னா ஆர் மிசபிள் இன் வாட்டர் இன் எனி ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மெத்தனால் வந்து ஒரு 1 ml எடுத்துக்கோங்க, ஓகே, 100 ml ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க, இதில் வந்து மிக்ஸ் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக கலந்துரும். 100 ml ஆஃப் மெத்தனால் எடுத்துகிட்டு 100 ml ஆஃப் வாட்டரில் கலந்தாலும் கலந்துரும், சரியா? ஸோ எனி ரேஷியோ, எந்த ரேஷியோ எடுத்தாலும் உங்களோட லோவர் ஆல்கஹால்ஸ் ஆர் மெசபிள். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். வித் திஸ் உங்கள் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ரெண்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், ஒன்று வந்து பாய்லிங் பாயிண்ட் பார்த்தோம், ஒன்று வந்து சால்பிலிட்டி பார்த்தோம். ரெண்டுமே ரொம்ப டீப்பாக பார்த்துருக்கோம், ரெண்டுமே வந்து ஹைலி இம்பார்ட்டண்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, ஸோ இப்போ அடுத்த டாபிக் போகும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு 3-4 வீடியோஸ் போகும். ஓகே, முக்கியமாக வந்து ஆல்கஹால் தனியாக, ஃபெனாலுக்கு தனியாக, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி தனித்தனியாக படிக்க போகிறோம். ஸோ ஒரு 3-4 வீடியோ போகும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இந்த சாப்டரில் ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஆல்ரெடி எல்லாமே நீங்கள் படிச்சிட்டிங்க. ஸோ ரொம்ப பேசிக்கான பாயிண்ட்ஸ் தான் இதுக்கப்புறம் இருக்குது. ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் கொஞ்சம் கவனிங்க. ஓகே, ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் முதல்ல வந்து ஆல்கஹால்ஸை பற்றி பார்ப்போம். ஓகே, ஆல்கஹால்ஸ் ஆர் வெரி வர்சடைல் இன் நேச்சர். ஓகே, அதுக்கு என்ன ரீசன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வர்சடைல் என்னன்னாக்கா இட் கேன் டூ மெனி திங்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்திருக்கேன், ஓகே, நான் வந்து உங்களுக்கு டீச்சிங்கும் பண்ணுறேன், ஓகே, இன்ஸ்டிடியூட்லேயும் போய் எடுத்திருக்கேன், ஓகே, அண்ட் நானும் வந்து என்னோடய எக்ஸாமுக்கு படிக்கிறேன், ஓகே, அண்ட் மற்ற சின்ன சின்ன ஜாப்ஸும் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ என்ன ஆகிடுச்சு, நான் வந்து ரொம்பவே வர்சடைலாக இருக்கேன். ஓகே, அதே மாதிரி தான் ஆல்கஹால்ஸ் ஆர் வர்சடைல் இன் நேச்சர். ஓகே, இதோட வர்சடைல் இன் நேச்சருக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டே விஷயம், நியூக்ளியோஃபைல் அண்ட் எலக்ட்ரோஃபைல். ஆல்கஹால்ஸால் நியூக்ளியோஃபைல் மாதிரியும் பிஹேவ் பண்ண முடியும், எலக்ட்ரோஃபைல்னாலையும் மாதிரியும் பிஹேவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ அடுத்த க்வெஸ்சன், வாட் இஸ் திஸ் நியூக்ளியோஃபைல் அண்ட் எலக்ட்ரோஃபைல். ஒருவேளை என்னோடய வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தால் ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸ் இதை பற்றி நான் டீப்பாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன், சரியா? இல்லை ஒருவேளை புதுசாக இருந்தாக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவனிங்க. நியூக்ளியோஃபைல், ஓகே, ஃபைல்னால் ஜென்ரலாக லவ்விங்னு அர்த்தம், சரியா? நியூக்ளியஸ் என்னது, நியூக்ளியஸ். ஓகே, ஸோ நியூக்ளியஸ் லவ்விங் ஸ்பீஷீஸாக இருக்கணும். ஸோ நியூக்ளியஸோட சார்ஜ் என்ன, பாசிட்டிவ்லி சார்ஜ். அப்போ நியூக்ளியோஃபைலில் ஒரு விஷயம் இருக்குன்னா அது பாசிட்டிவ் சார்ஜை வந்து லவ் பண்ணும். ஓகே, எனக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜாக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும். ஓகே, ஸோ இது வந்து ஒருவேளை பாசிட்டிவ் சார்ஜை லவ் பண்ணுற ஒரு ஸ்பீஷீஸாக இருந்துச்சுன்னா இது எந்த மாதிரி ஸ்பீஷீஸாக இருக்கணும், கண்டிப்பாக நெகட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீஷீஸாக இருக்கணும். ஏன்னா நெகட்டிவ்லி சார்ஜ் எலிமெண்ட் தானே பாசிட்டிவாக அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதுதான், ஸோ நியூக்ளியோஃபைல் என்னென்னா அது ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீஷீஸ் விச் இஸ் கோயிங் டு லவ் யுவர் பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் நியூக்ளியோஃபைல். ஓகே, எலக்ட்ரோஃபைலை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம். ஓகே, ஸோ நியூக்ளியோஃபைலோட டெஃபினேஷன் புரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ உங்கள் ஆல்கஹால் எப்படி நியூக்ளியோஃபைல் ஆக்ட் பண்ண போகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் கன்சிடர் அண்ட் ஆல்கஹாலியர். ஓகே, ஸோ இந்த ஆல்கஹாலுக்கு ரெண்டு லோன் பேர் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். ஓகே, திஸ் இஸ் அண்ட் ஆல்கஹால் கம்பவுண்ட். இப்போ இது கூட நான் வந்து நான் என்ன சொன்னேன், நியூக்ளியோஃபைலை பற்றி படிக்க போகிறோம்ல, நியூக்ளியோஃபைல் என்ன சொன்னேன், ஒரு பாசிட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ண போதுன்னு சொன்னேன். ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு கார்போ கேட்டையோன் எடுத்துட்டேன். கார்போ கேட்டையோன்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ் எலிமெண்ட், அமே ரைட்? ஸோ இது வந்து ஒரு நியூக்ளியஸ் மாதிரி தான். ஸோ ஐம் கன்சிடரிங் எ கார்போ கேட்டையோன். ஓகே, ஸோ இந்த ஆல்கோஹால் கூட இஃப் ஐ எம் ஹேவிங் அ ஆடிங் அ பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் ஆட்டம், இது வந்து நியூக்ளியோஃபைல் மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்க போகுதுன்னா, இந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுச்சு, கார்பனுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஓகே, கார்பன் என்ன பண்ணும், முடிஞ்ச வரைக்கும் இந்த பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு போயிட்டு யார் கூடயா பாண்ட் பண்ணிவிட்டு இது பண்ணிடணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கும், சரியா? அதே மாதிரி இந்த இடத்துல இவனுக்கு என்ன, ரெண்டு லோன் பேர் இருக்குது. ஓகே, இவன் என்ன பண்ணுவான், மேக்ஸிமம் கார்பன் கையிலேருந்து இந்த ஆட்டமை வாங்கிட்டு இவன் ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக நினைப்பான், சரியா? ஸோ அதுதான் நடக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே. ஓகே, என்ன ஆகிடும், இந்த ஒரு எலக்ட்ரான் போயிட்டு இந்த கார்பன் கூட வந்து பாண்ட் ஆகிடும். ஓகே, பாண்ட் ஆகிட்டு ஒரு பாண்டிங் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, RH அப்படியே இருக்குது, இது கூட எந்த விஷயம் எந்த பிரச்சனையும் இல்லை. கார்பன் கூட போய் பாண்ட் பண்ணிவிட்டு ஒரு லோன் பேர் இருக்குது,
ப்ளஸ் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். இந்த இடத்துல ரெண்டு எலக்ட்ரான் இருக்குல்ல, ஒரு எலக்ட்ரான் தான் பாண்டாக இருக்குது, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது இப்போ. ஓகே, ஆக்சிஜனுக்கு. ஓகே, இப்போ இது ரொம்ப யோசிக்குது, அட கடவுளே பேசாமல் இவன் கூட பாண்ட் பண்ணாமலே இருந்திருக்கலாம் போல். ஏன்னா அட்லீஸ்ட் ரெண்டு லோன் பேராச்சும் இருந்துச்சு, இப்போ என்கிட்ட ஒரே என்ன ஆகிடுச்சு, ஒரு பாசிட்டிவ் சார்ஜும் கூட சேர்ந்து வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இது அடுத்த ஸ்டெப் என்ன நினைக்கும், இந்த பாசிட்டிவ் சார்ஜை ஒன்று நான் ரிமூவ் பண்ணிவிடணும், இல்லை இது கூடயாச்சும் பாண்ட் பண்ணிவிட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஆக்டேனை ஆக்டேட்டை ஃபில் பண்ணணும், அதுதான் இதோட எய்ம். ஓகே, பட் ரிமூவ் பண்ணோம்னா இவனுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவை. ஓகே, இந்த ஆர் கிட்டே இவன் எலக்ட்ரான் பிடுங்க முடியுமா? பிடுங்க முடியாது, ஏன்னா இவனே பெரிய ரவுடி, எவ்வளோ பெரிய கார்பன் செயின் வச்சுருக்கான்னு யாருக்குமே தெரியாது, இவனே பெரிய ரவுடி, இவன்கிட்டருந்து எலக்ட்ரான்ஸை வாங்குறது இம்பாசிபிள். ஓகே, அண்டு கார்பன் தான் இப்போ இருக்கான், கார்பன் இப்போ தான் பாண்ட் பண்ணியிருக்கான். ஓகே, இப்போ இவன்கிட்ட எலக்ட்ரானை வாங்கிட்டால் திருப்பி இதே நிலைமைக்கு போடுவான், சரியா? அப்போ இவன்கிட்ட இருந்து எலக்ட்ரான் வாங்கிய யூஸ் கிடையாது. ஓகே, ஸோ இவன்கிட்டருந்து வாங்க மாட்டான். ஓகே, அப்போ மீதி யார் இருக்கா? அப்பாவி பொருள் ஹைட்ரோஜன் தான் இருக்குது, கரெக்டாக. இவன்கிட்ட இருந்து என்ன பண்ண போகிறான், நீ பேசாமல் ஒன்று பண்ணு, உன்னோட ஒரு எலக்ட்ரான் எனக்கு கொடுத்துட்டு, ஓகே, உன்னோட ஒரு எலக்ட்ரான் என்கிட்ட கொடுத்துட்டு பழையபடி எனக்கு ஒரு லோன் பேர் கொடுத்துரு, நீ வந்து வெளியே ஓடி போயிடு இப்படின்னு சொல்லிடும். ஓகே, இந்த ஆக்சிஜன் அதே மாதிரி என்ன பண்ணும், இந்த ஹைட்ரோஜனில் இருக்க ஒரு எலக்ட்ரானை வந்து ஆக்சிஜன் பிடுங்கிட்டு ஒரு லோன் பேர் ஃபார்ம் பண்ணிவிடும், ஹைட்ரோஜன் இப்போ வந்து பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடும். ஓகே, ஸோ வந்து மாறினதுக்கப்புறம் ஹைட்ரோஜனை தூக்கி வெளியே போட்டுட்டு இது வந்து இந்த ஸ்டேட்டில் மாறிடுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் காலிங் அஸ் நியூக்ளியோஃபைல். ஓகே, வென் ஆல்கோஹால் பிஹேவ் ஆஸ் அ நியூக்ளியோஃபைல், எப்போ? வென் இட் பிரேக்ஸ் அ பாண்ட். ஓகே, இட் பிரேக்ஸ் அ பாண்ட். இந்த ஓஹெச் பாண்ட் எப்போ பிரேக் ஆகுமோ, ஓகே, இந்த ஓஹெச் பாண்ட் எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ வந்து இது நியூக்ளியோஃபைல் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஓகே, வென் ஓஹெச் பாண்ட் பிரேக்ஸ் இட் வில் பிஹேவ் ஆஸ் அ நியூக்ளியோஃபைல். ஓகே, ஸோ எப்போ அது நியூக்ளியோஃபைலாக பிஹேவ் பண்ணுதோ அப்போ என்ன ஆகும், இட் இஸ் கோயிங் டு ரிலீஸ் ஹெச் ப்ளஸ் அயோன்ஸ். ஓகே, ஸோ வென்எவர் இட் இஸ் அ நியூக்ளியோஃபைல் இட் ரிலீஸஸ் ப்ரோட்டான்ஸ். ஓகே, ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்க நியூக்ளியோஃபைல் ரியாக்ஷனை. ஒரு ஆல்கோஹால் இருக்குது, இதுக்கு ரெண்டு லோன் பேர் இருக்குது, இது கூட ஒரு வேலை ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் எலிமெண்ட்டை கொண்டு வந்தேன்னா என்ன பண்ணும், அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் எலிமெண்ட் கூட ஃபஸ்ட்டு பாண்டை ஃபார்ம் பண்ணிடும், பட் ஆக்சிஜனுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எக்ஸஸாக கிடச்சிரும். அந்த பாசிட்டிவ் சார்ஜை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஹைட்ரோஜன் கிட்ட இருக்க ஒரு எலக்ட்ரானை பிடுங்கிட்டு இது வந்து அகெயின் லோன் பேர் ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ரோட்டான்ஸை ரிலீஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ என்ன முக்கியமாக நோட் பண்ண விஷயம்னாக்கா, எப்போ ஓஹெச் பாண்ட் பிரேக் ஆகுதோ அப்போ உங்களோட ஆல்கோஹால் பில் பிஹேவ் ஆஸ் அ நியூக்ளியோஃபைல், ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எப்போ இது நியூக்ளியோஃபைலாக மாறுதோ அப்போ வந்து இவன் வந்து ப்ரோட்டான்ஸை ரிலீஸ் பண்ணுவான். ஓகே, ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? சரியா, ஸோ இப்போ அடுத்த பார்ட் பார்ப்போம். அடுத்த பார்ட் மேபி கொஞ்சம் எலக்ட்ரோஃபைல்ஸ் புரியறது கொஞ்சம் வந்து உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக தெரியும், பட் நோ இஷ்யூஸ், கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரோஃபைலோட டெஃபினேஷன். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபைல்னு என்னது லவ்விங், எலக்ட்ரோன் என்னது நெகட்டிவ். அப்போ இந்த எலிமெண்ட் இஸ் கோயிங் டு பி ஏ நெகட்டிவ் சார்ஜ் லவ்விங் எலிமெண்ட். ஓகே, இந்த எலிமெண்ட் இஸ் நெகட்டிவ் சார்ஜ் லவ்விங் எலிமெண்ட். ஓகே, ஒருவேளை இது நெகட்டிவ் லவ்விங் எலிமெண்ட்டாக, அப்போ இந்த ஃபுல் எலிமெண்ட் ஆக்சுவலாக எப்படி இருக்கணும், பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கணும். ஓகே, ஸோ எலக்ட்ரோஃபைல் என்னென்னா, தே ஆர் த பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீஷீஸ். ஓகே, பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீஷீஸ் விச் ஆர் கோயிங் டு லவ் யுவர் எலக்ட்ரான்ஸ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ் எலிமெண்ட். ஓகே, திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் எலக்ட்ரோஃபைல். ஓகே, நான் உங்கள் ஆல்கோஹால், ஓகே, இந்த ஆல்கோஹால் எப்போ எலக்ட்ரோஃபைலாக பிஹேவ் பண்ணுதுன்னு பார்ப்போம். சி, லெட் திஸ் பி த ஆல்கோஹால். ஓகே, திஸ் பி த ஆல்கோஹால். இப்போ இதோட எலக்ட்ரோஃபைல் நேச்சரை பிஹேவ் பண்ணுதான்னு பார்க்கணும்னா, நம்ம என்ன எலக்ட்ரான் எந்த கம்போனண்ட்டை கொண்டு வரணும், ஆப்வியஸ்லி நெகட்டிவ்லி நெகட்டிவ் சார்ஜ் லவ்விங் எலிமெண்ட்டை கொண்டு வரணும். ஆமே, ரைட், ஓகே, கரெக்டாக. ஸோ என்ன பண்ண போகிறேன், என்னோடய ஆல்கோஹால் கூட நான் இப்போ ஒரு ஹெச் ப்ளஸ் அயோன் கூட கொண்டு வரேன். ஹெச் ப்ளஸ் அயோன் கொண்டு வந்தால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, சரி, ஹெச் ப்ளஸ் வந்து இப்போ நெகட்டிவ்லி சார்ஜ் கிடையாது. ஓகே, இது இன்னும் நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் ஆகலை. ஓகே, நான் வந்து முதல்ல என்ன பண்ணணும், இதை பாசிட்டிவ்லி சார்ஜ் தான் மாற்ற போகிறேன். எப்படின்னு பாருங்கள். ஏன்னா இது என்ன சொன்னேன், எலக்ட்ரோஃபைல்ஸ் ஆர் தோஸ் எலிமெண்ட் விச் ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, கரெக்டாக. இப்போதைக்கு இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் கிடையாது. ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன், இனிஷியலாக ஒரு ஹெச் ப்ளஸ் அயோன் கொண்டு வரேன். ஓகே, ஒரு ஹெச் ப்ளஸ் அயோன் கொண்டு வந்து என்ன ஆகும், இது போய் இந்த ஆக்சிஜனில் இருக்க ஒரு எலக்ட்ரான் கூட ஷேர் பண்ணிவிட்டு என்ன பண்ணிவிடும், ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிவிடும். ஓகே, ஸோ சிஎஸ் த்ரீ சிஎஸ் டூ ஓஹெச் அப்படி இருக்குது, ஒரு ஹெச் வந்து போய் பாண்ட் பண்ணிவிட்டு ஆக்சிஜன் கூட
ஓகே ஒரு பாண்டிங் ஃபார்ம் பண்ணிடுச்சு, கீழே ஒரு லோன் பேர், எக்ஸஸாக ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இந்த ஃபுல் எலிமெண்ட் ஹேஸ் பிகம் அ வாட், இப்போ இது ஒரு எலக்ட்ரோஃபைல் சொல்லிக்கலாம், பிகாஸ் இது ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் எலிமெண்ட். ஓகே ஸோ இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் எலிமெண்ட் கூட, ஓகே இஃப் ஐ எம் பிரிங்கிங் அ நெகட்டிவ்லி சார்ஜ்ட் அயோன், ஓகே அதாவது ஒரு நியூக்ளியோஃபைல்னு சொல்லலாம், நியூக்ளியோஃபைல்ஸ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்ட் அயோன், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கரெக்டாக. நான் இந்த இந்த ஸ்டெப்பை நான் திருப்பி சொல்கிறேன், கவனிங்க. என்னோடய ஆல்கோஹால் இங்கே இருக்குது, என்னோடய ஆல்கோஹால் இங்கே இருக்குது, ஓகே என்னோடய ஆல்கோஹால் இங்கே இருக்குது. இதை வந்து நான் எலக்ட்ரோஃபைல் பிஹேவியர் உங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ இப்போ நான் டைரெக்டாக இந்த ஆல்கோஹாலை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பிகாஸ் இட் இஸ் கரண்ட்லி நாட் அ பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீஷீஸ். ஓகே இதை வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீஷீஸாக மாற்றுறதுக்கு ஒரு ஹெச் ப்ளஸ் அயன் கொண்டு வந்துட்டேன். அப்போ என்னாச்சு, இந்த ஹெச் ப்ளஸ்க்கு ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது, டக்குன்னு போய் ஆக்சிஜன் கிட்ட போய் கம்பைன் பண்ணிவிட்டு இதுவும் ஏதோ ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிவிடும். ஸோ இதோட வேலன்சி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஓகே ஸோ அப்படி ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா, ஆக்சிஜனுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிடச்சிச்சு, ஒரு லோன் பேர் இருக்குது, மீதி எல்லாமே சேம். ஓகே இப்போ இது பாசிட்டிவ்லி சார்ஜ் எலிமெண்ட்டாக, அப்போ இதை வந்து எலக்ட்ரோஃபைலில் இதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே சின்ஸ் இட் இஸ் அன் எலக்ட்ரோஃபைல் பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீஷீஸ், இட் இஸ் கோயிங் டு லவ் யுவர் நெகட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீஷீஸ். ஸோ ஐ எம் கன்சிடரிங் எ நெகட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீஷீஸ் ப்ரோமின், ஓகே விச் இஸ் ஆல்சோ அன் நியூக்ளியோஃபைல். ஓகே நெகட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீஷீஸை வந்து நியூக்ளியோஃபைல்னு சொல்லுவோம் நம்ம, கரெக்டாக. ஓகே நவ் இந்த ப்ரோமின் என்ன பண்ண போகுது, நீ ஒன்று பண்ணுடா, என்கிட்ட எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்குது, ஓகே அண்ட் உனக்கு என்ன வேணும், ஒரே எலக்ட்ரான் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது, உனக்கு ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது. ஸோ இந்த ப்ரோமின் போய் கார்பன் கூட வந்து ரியாக்ட் பண்ணுது. ஓகே நிறைய பேருக்கு டவுட் வரலாம், எப்படி நான் இங்கே தானே பாசிட்டிவ் சார்ஜ் ஆக்சிஜனில் தானே இருக்குது, ஏன் கார்பனில் போயிட்டு ரியாக்ட் பண்ணுதுன்னா, சி பாசிட்டிவ் சார்ஜ் ஆக்சிஜனில் தான் இருக்குது. ஓகே கார்பனோட கேரக்டர் என்ன, கோவலன்சி. ஓகே ஸோ என்ன பண்ணுது, பார்ஷியலாக இதுவும் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்க போகுது. ஓகே இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அப்படியே கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே ஸோ பார்ஷியலி இட் இஸ் கோயிங் டு பி அ பாசிட்டிவ் சார்ஜ்ட் எலிமெண்ட். ஓகே இந்த ப்ரோமின் போய் டேரெக்டாக ஆக்சிஜன் கூட சேர முடியாது. ஓகே ஏன்னா ஆக்சிஜன் வந்து ஆல்ரெடி வந்து ரெண்டு ஹைட்ரோஜன் வச்சுருக்கு, ஒரு லோன் பேர் இருக்குது, ப்ரோமின்கிட்டே ஒரு லோன் பேர் இருக்குது, ஹை ரிப்பல்ஷன் இருக்கும். ஓகே ஸோ வந்து டேரெக்டாக ஆக்சிஜன் கூட ப்ரோமினால் போய் சேர முடியாது. அப்போ என்ன பண்ணும், போயிட்டு உங்ககிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் போது தான் என்னால் சேர முடியாது. நீ எப்போ கார்பனுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜை சேஞ்ச் பண்ணுவியோ அந்த சான்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு கார்பன் கூட வந்து பாண்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு ப்ரோமின் சொல்லும். ஓகே வென் கார்பன் நவ், ஓகே வென் கார்பன் நோஸ் பிஆர் அட்டாக், ஓகே அதாவது என்னென்னா ஒரு கதை மாதிரி ஞாபகத்துக்கோங்க. ஒன்ஸ் இந்த கார்பன் வந்து அதை வந்து ஃபீல் பண்ணுது, ஓகே நம்ம வந்து ப்ரோமின் அட்டாக் பண்ண போகிறான்னு ஃபீல் பண்ணுறப்ப, ஓகே நல்லா கவனிங்க, இப்போ வந்து ப்ரோமின் பிளான்ட் டு அட்டாக் கார்பன், ஓகே பிகாஸ் இட் கேன் நாட் அட்டாக் த ஆக்சிஜன். ஓகே ஸோ இந்த இந்த விஷயம் கார்பனுக்கு தெரிகிறப்ப, ஒன்ஸ் கார்பன் நோஸ் தட் ப்ரோமின் இஸ் கோயிங் டு அட்டாக் அஸ், ஓகே அப்படி அட்டாக் பண்ணாக்க என்னாகும், ப்ரோமினுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்கும். இப்போ கார்பனுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, ப்ரோமின் கூட சேர்ந்துச்சுனாக்கா ப்ரோமின் கையில் ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்கும், கரெக்டாக. ஸோ என்ன பண்ண போகுது, ஃபார் ஸ்டெபிலிட்டி பர்பஸ் ஆக்சிஜன் வந்து அதோடய பாண்டு டோட்டலாக பிரேக் பண்ணிடும் வித் கார்பன். ஓகே ஸோ அப்படி பிரேக் பண்ணாக்கா ப்ரோமின் வந்து அந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் வந்து ஆக்சிஜன் கிட்டேன்னு பிடுங்கிட்டு ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணிடும், ஒரு H2O மாலிகுலை ஃபார்ம் பண்ணும். ரியாக்ஷன் பாருங்கள் புரிஞ்சிடும். ஓகே நான் திருப்பி புரிய வைக்கிறேன், டோன்ட் வரி. சி ஹியர் இப்போ என்ன பண்ண போது, ப்ரோமின் கையில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது, கார்பனுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, கரெக்டாக. ஸோ என்ன பண்ணிடுச்சு, ப்ரோமின் போயிட்டு CH3CH2 கூட போயிட்டு பாண்ட் பண்ணிடுச்சு. ஓகே பாண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அட் தட் இன்ஸ்டன்ட் இந்த ஆக்சிஜன் வந்து பிரேக் ஆகிடும். இந்த கார்பன் கையிலேருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டது, ஓகே இந்த கார்பன் கையில் ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு H2O ஃபார்ம் பண்ணிவிடுது. ஓகே ஒரு எலக்ட்ரான் வாங்கிட்டால் இப்போ கார்பனுக்கு என்ன ஆயிடுச்சு, ரெண்டு எலக்ட்ரான் ஆயிடுச்சு. ஓகே ப்ரோமின் கையில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது, போயிட்டு ரெண்டும் போய் அட்டாச் ஆகிருக்கும். ஓகே ஸோ தட் இஸ் சிம்பிள், இவ்வளோதான், அட்டாக் ஆகிட்டு CH3CH2BRN வாட்டர் ஃபார்ம் பண்ணும். ஓகே நான் இனிஷியலாக ஒரே ஒரு வாட்டி திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு ஆல்கோஹால் எடுத்தோம், இதை வந்து பாசிட்டிவ்லி சார்ஜாக மாற்றுறதுக்கு எக்ஸ்பிரஸ் கூட ரியாக்ட் பண்ண வச்சா நமக்கு ஒரு எலக்ட்ரோஃபைல் கிடைக்குது. இந்த எலக்ட்ரோஃபைலுக்கு நியூக்ளியோஃபைல்னால் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஸோ அதனால் ஒரு ப்ரோமின் எடுத்துக்கிட்டோம். ஓகே இந்த ப்ரோமின் போயிட்டு ஆக்சிஜனை டைரெக்டாக அட்டாக் பண்ண முடியல, ஸோ அதனால் போய் கார்பனை அட்டாக் பண்ணுச்சு. ஒன்ஸ் ப்ரோமின் போய் கார்பனை அட்டாக் பண்ணது உடனே
ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா, எனக்கு வந்து கார்பன் கல்லில் ஒரு ஆட்டமை வாங்கிட்டு நான் ஃப்ரீ ஆகிட்டேன்னா ப்ரோமினும் கார்பனும் ரொம்ப சந்தோஷமாக ஜாயின் ஆகிடுவாங்க. புரிஞ்சுட்டு இந்த ஆக்சிஜன் வந்து இந்த கார்பன் கல்லில் ஒரு எலக்ட்ரானை பிடுங்கிட்டு போயிட்டு இட் வில் ஃபார்ம் அ ஹைட்ரோஜன், ஐ மீன் H2O. ஓகே, இப்போ பிஆருக்கு வந்து கார்பன் கூட பாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ போய் பாண்ட் பண்ணிவிட்டு இப்படி ஃபார்ம் பண்ணிடும், சரியா? ஸோ என்ன கன்க்ளூஷன்னா, வென் கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் பிரேக்ஸ், வென் கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் பிரேக்ஸ், ஓகே, த ஆல்கோஹால் வில் பிஹேவ் அஸ் அ எலக்ட்ரோஃபைல். ஓகே, வென் கார்பன் ஆக்சிஜன் பிரேக்ஸஸ் அந்த கேஸ் என்ன ஆகிடுச்சு, ஆக்சிஜனும் ஹைட்ரோஜனும் பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகிடுச்சு, இட் வாஸ் பிஹேவிங் ஆஸ் அ நியூக்ளியோஃபைல். ஆக்சிஜனும் கார்பனும் ஒரு வேலை பிரேக் ஆச்சுன்னா இட் வில் பிஹேவ் ஆஸ் அ எலக்ட்ரோஃபைல். ஓகே, ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட், புரிஞ்சா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் இன்ட்ரடக்ஷன் பார்ட் ஆஃப் நியூக்ளியோஃபைல் அண்ட் எலக்ட்ரோஃபைல். ஓகே, இப்போ அடுத்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னா, இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸே தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஒரு வேலை நியூக்ளியோஃபைலாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஆல்கோஹால் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணும், ஓகே, ஒரு எலக்ட்ரோஃபைலாக இருந்துச்சுன்னா ஆல்கோஹால் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுன்றத அடுத்தடுத்து வர வீடியோவில் பார்ப்போம், சரியா? ஸோ வித் திஸ் வி வில் எண்ட் த வீடியோ ஹியர் அண்ட் ரிவிஷன் பண்ணுங்கள். நான் கொஞ்ச நாள் எனக்கு தெரியும் ரிவிஷன் பண்ண மாட்டேங்கிறேன், ஓகே, நீங்களே ரிவிஷன் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, நாளைக்கு கிளாஸ் வந்து நம்ம வேணால் ரிவிஷன் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, நவ் ஃபார் டைம் பீங் இன்றைக்கி வரைக்கும் எடுத்த வரைக்கும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். ஐ ஹோப் ஸோ நான் நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, அந்த NCERTல நான் சொல்லி கொடுத்த வரைக்கும் படிக்க சொல்லியிருந்தேன், ஓகே, அதை பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, அதே மாதிரி ரிவிஷனும் இன்றைக்கி பண்ணிவிடுங்க. அண்ட் நாளிலேருந்து எலக்ட்ரோ அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோட கண்டினியூவேஷன் நாளிலேருந்து பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. குட் பை. ஜெய் ஹிந்த்.